ஹாய் எவரிபடி, இப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நம்ம தலைவருக்கு அழைப்பு விடுத்து இப்போது தெரி மாசா தெரிக்க விட்டுட்ருக்காங்க. இப்போ செய்தியில் வந்திருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பொறுத்த முடியாது, யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி. நினச்சிருக்க பாருங்கள், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்க்கை வரலாறு அந்த புக்கு வெளியிடுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 28ஆம் தேதி உங்களில் ஒருவன் அந்த புத்தகம் வெளியீட்டு விழா முதல் பாகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நினச்சிருக்கேன். இப்போ வந்து தலைவர் வந்து கண்டிப்பாக இதில் போய் கலந்துப்பாரா இல்லையா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. கண்டிப்பாக, ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயங்க, நம்ம தலைவர் வந்து கண்டிப்பாக நண்பர்கள், அதாவது நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு போகாமல் இருந்தாலும் இருந்திருக்கலாம், ஆனால் துரோகிகள் கூப்பிட்டு போகாமல் இருந்தது கிடையாது அப்படின்றது வரலாறு. ஏன்னா நமது தலைவர் வந்து ரஜினிக்கு மட்டும் துரோகம் இழத்தில் அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் அதிகமாக இருக்காங்க. ஏன் அப்படின்னாக்கா, தலைவர் வந்து, அதாவது அவருக்கு வந்து சந்தர்ப்பம் வந்தாலும் திருப்பி அடிக்க மாட்டார் என்ற நம்பிக்கை தான். ஒன்று மட்டும் நிச்சயங்க, துரோகிகளுக்கு நம்ம தலைவர் ஒரு புரியாத புதிர் தான் அப்படின்றது எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாதுங்க. எப்போதும் நம்ம தலைவர் வந்து நல்லதே மட்டும் நினைப்பார், நல்லதே மட்டும் செய்வார், நல்லதை தான் செய்வார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியுங்க. அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் துரோகம் நினைக்க மாட்டார் அப்படின்றதையும் அவரே சொல்லியிருப்பார். அதன் வழியில் நம்ம ரசிகர்கள் கூட அப்படி தான் நடந்துக்கிட்டு வராங்க அப்படின்றது தெரியும். ஏன்னா தலைவர் வந்து எல்லாருக்கும், இந்த மக்களுக்கும் சரி, அவர் நண்பர்களுக்கும் சரி, பழைய நண்பர்களும் சரி, ரசிகர்களும் சரி, நல்லா இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்றத அவர் ஒவ்வொரு முறையும் அவர் சொல்லிக்கிட்டு தான் இருக்கார். இப்படி இருங்க, அப்படி இருங்க, இந்தமாரி இருங்க அப்படின்னு எல்லாருக்கும் நல்ல அட்வைஸ், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இன்றைக்கு வரைக்கும் அப்படின்றதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாதுங்க. கண்டிப்பாக தலைவர் வரும் 28ஆம் தேதி கண்டிப்பாக இந்த விழாவில் கலந்து கொள்வாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வைங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணுங்க. 3 ஆப்ஷன் கேட்கும், அதில் 1st ஆப்ஷன் ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். தலைவரை பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தலைவரின் வாய்மைய வெல்லும் சேனலில் இணைந்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவை கண்டுகளித்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி. பாய் பாய். ஜெய் ஹிந்த்.